வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு யமுனா கிச்சன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சீஸ் பால் செய்ய போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமான சீஸ் பால் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வெதவெதப்பான தண்ணீர் இது பாரு கை வச்சு பொறுக்கிற அளவுக்கு இருக்க தண்ணீர் தான் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் சுகர் போட்டாச்சு அண்ட் தென் சால்ட் सेम ஒரே ஸ்பூன் salt ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் இது மூணையும் போட்டுட்டு நல்லா mix பண்ணிரலாம் mix பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes இத மூடி வச்சிரலாம் ஆக்டிவேட் ஆகும் இத வந்து ஒரு 5 to 10 minutes மூடி வச்சிட்டேன் சைடுல வந்து மாவு போட்டு ரெடி வெச்சுக்கலாம் மைதா மாவு தான் போட போறேன் மைதா மாவுல கொஞ்சமா salt ஆல்ரெடி அதல போட்டுருக்கோம் salt இதில வந்து கொஞ்சமா salt போட்டு ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் அது ஆக்டிவேட் ஆனதும் இதல போட்டு அப்படியே mix பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய வேண்டியதுதான் இங்க பாருங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாவுல போட்டுக்கலாம் இதில வந்து கொஞ்சமா salt போட்டுறோம் ஆல்ரெடி இருக்குல்ல salt கொஞ்சமா போட்டுக்கறேன் இப்போ இந்த மாவு ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப பொலபொலன்னு இல்லாம ஒரு வந்து ஒரு மீடியமான ஒரு மீடியமான ஒரு பதத்துக்கு பிசைய வேண்டியது இந்த முதல்ல இந்த வந்து ஈஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் வந்து நம்ம விட்டுட்டோம்னா இது வந்து அப்படியே டபுள் ஆகும் மாவு மாவு டபுள் ஆகும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும் மாவும் கொஞ்சம் லூஸ் ஆகும் இப்போ ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஆயிலை விட்டுக்கலாம் போதும் இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நான் இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்ன்றதுனால சீக்கிரமாக குயிக்காகவே வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் போதும் இதை நான் மூடி வச்சிடுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம் மாவு பாருங்கள் தெரியுதா நான் முதல்ல எவ்வளோ டைட்டாக பிசைஞ்சிட்டு இருந்தேன் எப்படியா இருக்குது டபுளாக இருக்குது மாவு இப்போ இது உன்னதான் பிசைஞ்சிட்டு பால் பண்ணிக்கலாம் குட்டி 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 பாலாக பண்ணணும் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாச்சுன்னா இப்போ நான் வந்து சீஸ் எடுத்திருக்கேன் சீஸை நல்லா திருவிருக்கேன் இது வந்து சால்ட் சீஸ் இதோட என்ன போட போகிறேன்னா இந்த மாவில் உப்பு மட்டும்தான் இருக்குது ஸோ வந்து இந்த மசாலா மேலே எதுவும் கோட்டிங் இல்லை இந்த சீஸில் நிறைய சாட் மசாலா சீஸ்க்கு ஏற்ற சாட் மசாலா போட போகிறேன் நல்லா பெப்பர் போட்டிருக்கேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா உதர பிசைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த சைஸ் பாலு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு சீஸை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் கொஞ்சம் நிறையவே வைக்கலாம் நிறைய வச்சுட்டு நல்லா பால் பண்ணி அவ்வளோதான் நல்லா பால் பண்ணணும் இல்லைனா சீஸ் வந்து வெளியே வந்துடும் கொஞ்சம் அழுத்தி நல்லா போட்டு பால் பண்ணணும் பால் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து போடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து திருப்பி அகைன் கொஞ்சம் உப்பி வரும் மாவு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பால் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பால் பண்ணிச்சிடலாம் இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து இது ஃபஸ்ட்டு நான் பெருசு பெருசாக பண்ணிட்டேன் எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் பண்ணு மாதிரி பெருசாகிடும் ஸோ அதனால் அகைன் வந்து சின்ன 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 பாலாக பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பால் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா எழும்பி வந்துருச்சு கொஞ்சம் பஃபியாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி எண்ணெய் நல்லா காய விட்டுருக்கேன் குட்டி 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 பால்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன்
ஸ்லோல வெச்சு போடலாம் ஒண்ணுனா நான் ஸ்லோ தான் வெச்சிருக்கேன் ஸ்லோல வெச்சு செய்ய போறப்ப நல்லா வேகும் இல்லனா வந்து மாவு மாவா இருக்கும் சீஸ் மட்டும் உருகிடும் கண்டி மாவு மாவா இருக்கும் மேல சாப்பிட நல்லா கோல்டன் ஃப்ரை வரட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா காஞ்சிடவே சீக்கிரமா வந்து சவந்துருச்சு பாருங்க நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிருச்சு இப்போ நல்ல எண்ணெய் இழுத்துட்டு நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் அதல போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க என்னோட சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு நான் உருட்டும் போது சின்னதா இருந்தது அதே போல எண்ணெயில போடும்போது பெருசா ஆயிடுச்சு சீஸ் தெரியுதுங்களா என்னோட சீஸ் பால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க பை பை